ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் கடைசி பேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் போடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருந்தோம், அது ஆக்சுவலாக என்னவாக வந்துச்சு, போன வருஷம் என்ன சொல்லியிருந்தோம், அதை ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டாக என்ன இப்போ வருது, இந்த வருஷம் என்ன சொல்லியிருந்தோம் முன்னெச்சரிக்கையாக, இப்போ பட்ஜெட் எவ்வளோ தீட்டுறோம், இதே மாதிரி அடுத்த வருஷம் என்ன வரும்னு சொல்கிறோம், அதுக்கு அடுத்த வருஷம், ஸோ ஃபார்வர்ட் 1 இயர், ஃபார்வர்ட் 2 இயர்ஸ், கரண்ட் பட்ஜெட், லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தேன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக, போன வருஷம் ரிவைஸ் எஸ்டிமேட், 2 வருஷத்துக்கு முன்னால் ஃபைனல் அக்கௌண்ட். ஏன் இது வருதுன்னா, ஒரு கட்டுப்பாடு கொண்டாடுறதுக்கு, அதாவது ஒரு நிதித்துறை, ஒரு அரசாங்கம், நீங்கள் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கணும் என்றதுக்காக இந்த ஒரு கட்டுப்பாடு. நான் ஏற்கனவே 2017 சட்டசபையில் பேசியிருக்கிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு தலைவர் கலைஞர் ஆட்சியிலையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி, அவங்க முதல் தடவை பெங்களூரில் சிறை சென்றதுக்கு முன் 2014 வரைக்கும் இந்த அக்கௌண்ட் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட் போடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ரிவைஸ் எஸ்டிமேட் காமிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன கடைசி கணக்கு காமிக்கிறீங்க, இது 4%, 2%, 3% தான் வித்தியாசம் வந்து கொண்டிருந்தது. 2014 பிறகு இந்த நம்பர் எல்லாம் சம்மந்தமில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற எஸ்டிமேட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ரிவைஸ் எஸ்டிமேட், அதாவது 9 மாதம் கழிந்த பிறகு இந்த வருடம் எங்கே முடிய போகுது என்ற சொல்கிற நம்பருக்கும், 1 வருஷம் கழித்து இது எங்கே ஆக்சுவலாக முடிஞ்சதுன்னு சொல்கிற நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் குற்றச்சாட்டு சட்டசபையில் வச்சு, கட்சிக்கு அப்பாற்பட்டு வச்சு நான் என்ன கேட்டேன், ஒரே நிதியமைச்சர், ஒரே கட்சி, ஒரே நிதித்துறை செயலாளர், செயலாளரும் அதே செயலாளர் தான் இன்னை வரைக்கும் இருக்கார். அப்போ சாதாரணமாக ஒரே மனிதர் ஒரு தொழிலை பல வருடம் செய்தால் அந்த தொழிலில் இன்னும் சிறப்பாக செய்வார். இப்போ நீங்கள்லாம் இந்த டிவி துறைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் முதல் தடவை வந்ததுக்கும் முதல் வருஷத்துக்கும் 4வது வருஷத்துக்கும் 7வது வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை இன்னும் சிறப்பாக செய்வீர்கள். எப்படி ஒரே நபர், ஒரே துறை, ஒரே அரசாங்கம், ஒரே கட்சி மோசமாயிட்டே போகுதுன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சரி வரல. இன்றைக்கும் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறேன். 2017-18 போன மார்ச்சில் முடிஞ்ச கணக்கில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப பொறுப்புள்ள அரசாங்கம், நாங்கள் சொன்னோம் நிதி பற்றாக்குறை 40,000 கோடி தான் இருக்கும்னு ரிவைஸ் எஸ்டிமேட்டில், ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம் வெறும் 39,840 தான் கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லியிருக்கோம். அது உண்மை. ஆனால் இதில் பெரிய தவறு என்னென்றால், போன வருஷம் சொன்னாங்க 40,000 நிதி பற்றாக்குறை, அதில் வருவாய் பற்றாக்குறை வெறும் 18,000 கோடி, 22,000 கோடி முதலீடுக்காக செலவு பண்ண போகிறோம். அப்போ வெறும் 45 தண்ணியில் கரைக்கிற மாதிரி வருவாய் பற்றாக்குறை, 55 கட்டடம் கட்டுற மாதிரி உட்கட்டமைப்பு முதலீடு. ஆக்சுவலாக கடைசியாக வந்திருக்க நம்பர் பார்த்தா வருவாய் பற்றாக்குறை தான் அதிகம், 21,600. அப்போ கிட்டத்தட்ட தலைகீழாக மாறி 55% வருவாய் பற்றாக்குறைக்கும் வெறும் கேவலம் 45% தான் உட்கட்டமைப்பு முதலீடுக்கு போட்டிருக்காங்க. இதே தவறு 2016-17 நடந்தது, இதையும் நான் சட்டசபையில் கூறியிருக்கிறேன். அதனால் இது அரசியல் ரீதியாகவே பேசல, இந்த அறிக்கையில் இருக்கிற எல்லா நம்பரும் அரசாங்கம் புக்கிலேருந்து வந்த நம்பர். எந்த நம்பரையும் நான் வேறு ஒரு சோர்ஸ்லேருந்தோ, ரிசர்வ் வங்கியிலேருந்தோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தோ யார்கிட்டையும் வாங்கலை. எல்லா நம்பர், எல்லா பேஜில் இருக்க எல்லா நம்பரும் அரசாங்கம் புக்கிலேருந்து வந்த நம்பர். அதற்கு மேல் சொல்கிறேன், போன 2 வருஷம் பண்ண மாதிரி இந்த வருஷமும் இதை முற்றிலும் நான் அரசாங்கத்துக்கு அனுப்ப போகிறேன். நீங்கள் திறமை இருந்தால் இது ஒன்று பிழைவான கணக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இதில் இருக்கிற கணக்கு ஏன் இதை மீறி நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் பொருளாதாரம் தெரிஞ்சு இதை படிப்பாங்களோ இது சரியான மேலாண்மை இல்லை அப்படின்னு தெரியும். இதற்கு மேல் உங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இது எதுவும் மறைமுகமாகவோ இல்லை அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு போலி நம்பர் வச்சோ பண்ணல, முற்றிலும் என் பெயர் என் வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு நான் அடித்து சொல்கிறேன். இதில் இருக்க தகவல் எல்லாம் அரசாங்கத்திலேருந்து வந்த தகவல். இதை யார் பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு குடும்பம், அதில் குடும்ப நபர்கள், அப்பா அம்மா பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு தொழில் வச்சுருக்காங்க, ஒரு கடை. அந்த கடையில் வந்து நல்லா நடக்குது கடை. நீங்கள் வந்து 1,000 ரூபா வாங்கி அந்த கடையை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு
₹15 லாபம் வருது, ஆனால் வாங்கின கடனுக்கு ₹10 தான் வட்டி கட்டணும், அப்போ உங்களுக்கு ₹5 லாபம் வரும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு இந்த பண மதிப்பு இழப்பு, இதே ஏதோ ஒரு ஷாக் நடக்குது. அப்போ அந்த ஷாக்கில் என்ன ஆகுது, கடையும் முடங்கி போகுது, உங்கள் வீட்டு வருமானமும் முடங்கி போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்டில் நீங்கள் சாப்பிடணும், ஏற்கனவே உங்கள் குடும்பம்லாம் ஓரளவுக்கு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க எதிர்பார்ப்பு. அப்போ என்ன பண்ணுறீங்க, கடையில் திடீர்னு 15 வரல, 10 வரல, எதுவும் வரல, இன்னும் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அப்போ அந்த 15 முடங்கி போனவுடனே உங்களுக்கு வட்டி 10 பிரச்சனையாக இருக்குது. அந்த பாக்கி 5 லாபத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க, நீங்கள் வந்து டியூஷன் கட்டிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அப்போ எப்படி வரும் உங்களுக்கு வருமானம்? இப்போ செலவுக்காக நேற்று லாபத்தில் செலவு பண்ணதை இன்றைக்கு கடன் வாங்கி இந்த 5 செலவு பண்ணுறீங்க, கரெக்டா? ஆனால் இந்த 5 வாங்கினா இந்த 5 வட்டி கட்டணும்ல நாளைக்கு. அப்போது பெரிய வித்தியாசம். என்றைக்காவது நீங்கள் கடனை முதலீட்டுக்காக எடுத்தீர்கள் என்றால் அது என்றைக்கும் நல்லது ஒரு அரசாங்கத்துக்கு. நான் ஏன்னு தெளிவாக ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்கிறேன். ஆனால் என்றைக்கெல்லாம் கடனை வருவாய் பற்றாக்குறைக்கோ இல்லை வட்டி கட்டுறதுக்கோ எடுக்கிறீங்கன்னா அது முற்றிலும் உங்களை பாதிக்கும். எப்படிங்க, நீங்கள் யார்கிட்டயோ கடன் வாங்குறீங்க, அது கடனும் திருப்பி கொடுக்கணும், அதுக்கும் வட்டி கொடுக்கணும், அதை எடுத்து கரைச்சிட்டிங்கன்னா எப்படி வட்டியே கட்டுவீங்க? முதல்ல கட்டுறது விட்டுருங்க. நான் போய் எதெல்லாம் முதலீடு பண்ணேன்னா உறுதியாக அதில் வர்ற லாபத்தில் உறுதியாக கட்ட முடியும். இதுக்கு மேலே சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் என்றைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் நடக்கும் முதலீடு. ஏனென்றால் இந்தியாவிலேயே இல்லை எந்த நாட்டிலேயே, நான் எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதனால் சொல்கிறேன், எந்த நாட்டிலேயே குறுகிய வட்டியில் வாங்கக்கூடிய நிர்வாகம் யார் என்றால் அரசாங்கம். ஏனென்றால் அரசாங்கம் என்றைக்குமே கடன் கட்ட முடியாமல் போக முடியாது. ஏன் முடியாது? கட்ட வேண்டிய வரும் திடீர்னு கையில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வரியை அதிகரித்து மக்கள்கிட்டேருந்து வாங்கி கட்டிடுவாங்க. ஸோ எனி ஃபைனான்ஸ், நான் எங்கே MIT ஸ்லோனில் ரகுராம் ராஜன் படித்த யூனிவர்சிட்டியில் நான் MBA படிச்சிருக்கேன், ஃபைனான்ஸ், இதே ஃபைனான்ஸ் நான் சொல்கிறேன். The basic principle is risk-free rate. அதாவது இருக்கிறதுலையே கட்ட மாட்டாங்கன்ற பயம் இல்லாத வட்டி ரேட்டு, கம்மி ரேட்டு அரசாங்கம். அப்போது இந்தியா அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ 8% கடன் வாங்க முடியும். எந்த முதலீடு செய்தாலும், ரோடு கட்டுறோம், குடித்தண்ணி கட்டுறோம், இல்லை பாலம் கட்டுறோம், இல்லை துறைமுகம் கட்டுறோம், இல்லை எது வேணாலும் கட்டினா உறுதியாக 10-12% ரிட்டர்ன் வரும், இல்லை 15-20% ரிட்டர்ன் வரும். எப்படி? ஒன்று, அதனால் தொழில்கள் வரும், வேலை வாய்ப்புகள் வரும், அவங்க வரி கட்டுவாங்க. இல்லை ஏற்கனவே 2 மணி நேரம் தண்ணிக்காக காஞ்சிட்டு இருக்க மக்கள் உடனே வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த 2 மணி நேரம் தொழிலில் போய் அதனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது எப்போல்லாம் நம்ம அரசாங்கத்தால் கடன் வாங்கி முதலீடு செய்ய முடியுமோ அப்பையெல்லாம் லாபம் தான் வரும், வளர்ச்சி தான் வரும், வரி வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எல்லாம் நல்லது. பின்ன ஏன் சொல்கிறோம், பொறுப்புள்ள மேலாண்மை திட்டத்தில் நீங்கள் 3% உற்பத்திக்கு மேல் வாங்கக்கூடாது. ஏன் சொல்கிறோம்? நான் சொல்கிறேன் லாபம், நீ 10% வாங்கினாலும் லாபம் வரும். என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி முதலீடு செய்தேன்னா வட்டி எண்ணெயிலேருந்து கட்ட ஆரம்பிக்கணும், நாளையிலேருந்து கட்ட ஆரம்பிக்கணும். ஆனால் இன்றைக்கி போய் முதலீடு பண்ண பவர் பிளான்ட்லேயோ ரோட்லேயோ பில்டிங்லேயோனா எத்தனை நாள் ஆகும் திருப்பி வருமானம் வர்றதுக்கு? டைம் ஆகும்ல, 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஆகும்ல. அப்போது பிகாஸ் ஆஃப் திஸ் கேப் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன், இந்த வட்டியை வேற ஏதாவது ஒரு வழியில் தான் கட்டிக்கிட்டே இருக்கணும் அது திரும்பி வர்றதுக்கு. அப்படி மாத்திரம் சொல்ல, நான் சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பெல்லாம் போடுறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். கவர்மெண்ட்ல ஊழல் இல்லை இயலாமை இல்லை முடங்கி அதெல்லாம் விட்டுருங்க, ஒழுங்கா வேலை செய்யற, சிறப்பான வேணாம், ஒழுங்கா வேலை செய்யற அரசாங்கத்துல எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அதுக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா நீங்க வாங்குற வட்டி வாங்குற ரேட்டு 8%, உங்களுக்கு ரிட்டர்ன் வர ரேட்டு 15%. அதுலேயும் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா நேரம் பிரச்சனை, நான் கடன் வாங்கின உடனே வட்டி ஆரம்பிக்கணும், ஆனால் அது ரோடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகுமா? பெரிய ரோடுனா 3 வருஷம் ஆகுமா? ஃபேக்ட்ரி கட்ட எத்தனை நாள் ஆகும்? ரொம்ப நாள் ஆகும். பவர் பிளான்ட் கட்டணுன்னா 3 வருஷம் ஆகும். அப்போ அது வரைக்கும் எங்கே அந்த வட்டியை கட்டுவேன்? வட்டி தான் முதல்ல எல்லாம் கட்டணும்ல. அப்போ வேறு வருமானத்திலிருந்து இந்த வட்டியை கட்டணும், கரெக்டா? அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் திடீர்னு ரொம்ப கடன் எடுத்துடாதீங்க. அது முதலீடுக்கு லாபம் வர்றதுக்கு முன்னே கட்டுற வட்டியே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. ஸோ பொறுப்புள்ள நிதி மேலாண்மை திட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க 2 முக்கியமான பாயிண்ட். முதல் பாயிண்ட், வருவாய் கணக்கில் சைஃபர் பற்றாக்குறை இருக்கணும். வர்ற கைக்கு வர பணத்தை தான் செலவு பண்ணுமே தவிர நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று. 2வது சொல்கிறது,
நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வருவாய் பற்றாக்குறைக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் என்ன வித்தியாசம்? முதலீடு, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. கணக்கு வருவாய் பற்றாக்குறை பிளஸ் முதலீடு ஈக்குவல்ஸ் நிதி பற்றாக்குறை, அவ்வளோதான். அதனால் இது சைஃபராக இருந்தால் உற்பத்தியோட 3% வரைக்கும் நீங்கள் முதலீடு வாங்கி கடன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னாருன்னா, ஒன்று அவர் பொறுப்பற்ற நபர், இல்லை அவர் ஏதோ திருட்டு புத்தி வச்சிருக்காரு. ஏன்னு சொல்றேன், 3% பற்றாக்குறை இருக்குது உண்மை, ஆனால் தலைவர் கலைஞர் ஆட்சியில் 3% முதலீட்டுக்காக செலவு பண்ணது, கரெக்டா? பெரிய வித்தியாசம். வாங்குற கடனை பூரா நான் முதலீடு செலவு செய்கிறேன், அதுதான் நிதி பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 ரூபா கடனை வாங்கினா, 3% கடனை வாங்கினா 1.5% வெறும் வருவாய் பற்றாக்குறையை தனியாக கரைச்சி வட்டி கட்டுறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் போட்டுட்டு பாக்கி 1.5% அடியில் முதலீடு செய்கிறாங்க. இது ஒப்பிட்டு பார்க்கலாமாங்க, என்னங்க இது, இது எவ்வளோ தவறான ஒரு கருத்து. கடன் எதுக்கு வாங்குகிறோம், முதலீடுக்கு வாங்கினா எவ்வளோ வாங்கினாலும் நல்லதுன்னு சொல்கிறேன். கடனை வாங்கி வட்டி கட்டுறதோ இல்லை பிரியாணியும் பாட்டிலும் வாங்குற கடனை வாங்கினா எவ்வளோ பொறுப்பற்ற செயல் இது, என்ன சொல்கிறாரு? இது ரொம்ப தவறான கருத்துங்க, இது எவ்வளோ மடத்தனம், என்னங்க சொல்கிறீங்க? 3% எல்லாம் வாங்கினா எல்லாம் சரியாயிருமா? 3% வாங்கி முதலீடு செஞ்சால் அது சிறப்பு, 3% வாங்கி அது பாதிக்கு மேல் தண்ணியில் கரைச்சா எப்படிங்க அது சரி வரும், சமமாக வரும்? ரொம்ப தவறு அது. ஏங்க வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாதுங்க, யாராவது ஒழுங்காக முதலீடு செஞ்சாங்க. இது 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 ஒரே நான் ஒரு சைக்கிள் நான் சொல்கிறேன்னா, நல்ல சைக்கிள் சொல்கிறேன், கெட்ட சைக்கிள் சொல்கிறேன். நல்ல சைக்கிள், எனக்கு வந்து வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே கிடையாது, அப்போ 3% நான் கடனை வாங்கி முதலீடு செய்கிறேன், அப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும், இதில் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும், ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட முதலீடுலாம் இப்போ ரிட்டர்ன் வரும். அப்போ அடுத்த வருஷம் வருமானம் வளமாக வளரும், வளர்ந்த வருமானத்தை வைத்து இன்னும் நிறைய திட்டங்கள் ஸ்கீம்ஸு எல்லாம் மக்களுக்கு பண்ணலாம், எல்லாம் வேணாம் பண்ணலாம். அதற்கு பிறகு இன்னும் 3% உற்பத்தியில் வாங்குவேன். இப்போ உற்பத்தியும் வளர்ந்துருக்கும், அப்போ அந்த லிமிட்டும் வளர்ந்துருக்கும், அதை எடுத்து திருப்பி முதலீடு செய்வேன். திஸ் இஸ் கால்ட் வர்ச்சுவஸ் சைக்கிள். Investment brings return, return increases economy, economy increases size of borrowing, borrowing increases investment, investment increases return. இது வந்து virtuous cycle, கரெக்டா? நம்ம இப்போ இருக்கிறது இந்த 7 வருஷமாக இருக்கிறது vicious cycle. vicious cyclenா, நான் வாங்குகிற பணத்தில் முதலீடு செய்யாமல் வெறும் வருவாய் பற்றாக்குறைக்கும் வட்டி கட்டுறதுக்கும் வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்னோடய வட்டி ஜாஸ்தியாகுமா குறையுமா? ஜாஸ்தியாக இருக்குல்ல, என்ன கடன் வாங்கியிருக்கல, ஆனால் என்னோடய உற்பத்தி அதிகமாகவும் குறையுமா? உற்பத்தி அதிகம் ஆகுதுங்க, நான் முதலீடு செய்யலையே, நான் பாதி தானே செஞ்சுருக்கேன். அப்போ என்ன ஆகுனா, அடுத்த வருஷம் என் வட்டி சுமை அதிகரிக்கும், என் வருமானம் அதிகரிக்காது, அதனால் என்னோடய வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்கும். என்ன பண்ணுவேன், ஆனால் நான் திட்டத்தை நிறுத்தணும், ஆனால் திட்டத்தை நிறுத்த மாட்டேன், எந்த அரசியல்வாதியும் நிறுத்த மாட்டாங்க, உண்மை. அப்போ இன்னும் கடன் ஜாஸ்தி வாங்குவாங்க, கடன் ஜாஸ்தி வாங்கினான்னா அடுத்த வருஷம் ஜாஸ்தி வட்டி வரும், ஆனால் ஜாஸ்தி வாங்குகிற கடனை முதலீடு செய்ய முடியாது. So this becomes a vicious cycle. You borrow to cut, pay revenue deficit, to pay interest. Therefore, you don't do investment. Therefore, economy doesn't grow. Therefore, next year your income doesn't grow. Therefore, you borrow more. வருஷம் வருஷம் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ 3 வருஷம் அம்மையார் ஜெயலலிதா 2003 இந்த சட்டம் வந்திருக்கேன், வேறு எதுவுமே வேணாம், ஒரே ஒரு கிராஃப் காமிக்கிறேன். அந்த 3 வருஷம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடத்தினாங்க. சில வருஷம் குறையாக இருந்துச்சு, சில வருஷம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுதான் நடக்கணும். எப்போல்லாம் கஷ்டமான சூழ்நிலையோ பரவாயில்ல, கொஞ்சம் வருவாய் பற்றாக்குறை வச்சுக்கலாம், எப்போல்லாம் நல்லா இருக்கும். மத்தியில் FRBM ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, FRMB மேனேஜ்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் ஆக்ட், அதை ஒவ்வொரு மாநிலமும் வேறு வேறு பேரில் போட்டிருக்கு. தமிழ்நாடோட சட்டம் பேர் FRA, பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம், அதற்கு மாடல் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம். அப்போது அம்மையார் ஜெயலலிதா 3 வருஷத்தில் சில வருஷம் உபரி, சில வருஷம் குறை, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 300 கோடி மொத்த குறை. தலைவர் கலைஞர் ஆட்சியில் முதல் 2-3 வருஷம் உபரி, அதுக்கப்புறம் உலக பொருளாதார நெருக்கடி வந்தது, அது இல்லாமல் 6வது ஊதிய கமிஷன், 6th pay commission, அதனால் 2 வருஷம் பற்றாக்குறை வருவாயில்லை.
ஆனால் அஞ்சு வருஷமாக சேர்த்து பார்த்தா மொத்தம் 2400 கோடி உபரி. நல்ல வருஷத்தில் நிறையா சேமித்ததுனால கஷ்டத்தில் கொஞ்சம் குறையா போனாலும் உபரி. இது அம்மையார் முதல் 2-3 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் சொல்கிறேன்ல, 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபரியில் தான் இருந்துச்சு. என்னைக்கு அவங்க கை போச்சோ என்ன ஆச்சு, ஒரு வருஷம் 3000, ஒரு வருஷம் 6000, ஒரு வருஷம் 12000, ஒரு வருஷம் 15000, போன வருஷம் 21000, இந்த வருஷம் 18000 சொல்லியிருக்காங்க. ஏங்க இது பார்த்தா யாருக்காவது இது இதில் குறை தெரியுதா? எப்படிங்க, வி ஆர் நவ் இன் அ விஷியஸ் சைக்கிள். உறுதியாக சொல்கிறேன், இட் வில் கீப் கோயிங் லைக் திஸ், கரெக்டா? ஸோ எனி டைம் இட் கோஸ் அப் அண்ட் டவுன் இது மேனேஜ்மெண்ட். எனி டைம் இட் கோஸ் ஆல்வேஸ் டவுன் இட் இஸ் நாட் இஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட். இதுதான் பிரச்சனை. 3.55 லட்சம் கோடி கடன் என்னைக்குமே ஒரு அரசாங்கம் திவால் ஆக முடியாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏன்னா வரியை ஏற்றிடுவாங்க, விஏடியோ இல்லை கார்பரேஷன் டேக்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸோ ஏதோ ஒன்று ஏற்றிடுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனோ ஏதோ ஒன்று ஏற்றிடுவாங்க. திவால்ன்ற கேள்வி கிடையாது. கேள்வி என்னன்னா, முதலீடு செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய துரோகங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், போன வருஷம் 2.7% தான் செய்தோம் நிதி பற்றாக்குறை, 3 செய்யலை அப்படின்றார். நான் சொல்கிறேன் 3 செய்யாதது ஒரு குற்றச்சாட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 2.7% 1.8% 1.4% வேணுமோ வேணாமோ கரைச்சிட்டிங்க வட்டியிலையும் வருவாய் பற்றாக்குறையிலையும், பாக்கி தானே முதலீடு செஞ்சுருக்கீங்க. அப்போ பாக்கி இருந்த 0.3% கடனை வாங்கி முதலீடு செய்திருக்கணும்ல, இங்கேயாவது ஒரு 2 ஊரில் குடிநீர் திட்டம் கட்டிருக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு 3% தாண்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கோ, எந்த அளவுக்கு 0% தான் வருவாய் பற்றாக்குறை இருக்கணும் சொல்லியிருக்கோ, அந்த அளவுக்கு 3% முழுமையாக கடன் வாங்கி முதலீடு செய்கிறது ஒரு அரசாங்கத்தின் கடமை பொறுப்பு. நீ அதில் கம்மியாக பண்ணுறன்றது ஒரு பெரிய புண்ணியம் கிடையாதுங்க, ஒரு துரோகம். முதலீடு நம்மளுக்கு எவ்வளோ தேவை, நான் ஊராட்சி சபையில் போயிட்டுருக்கேன், எத்தனை ஊராட்சியில் தண்ணி இல்லை இப்போ, அவங்களாம் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு நாள் தண்ணிக்கு போகிறதுக்கு. அவங்களுக்கு தண்ணி இருந்தால் வேறு ஏதாவது தொழிலில் செய்வாங்கள்ல, உற்பத்தி அதிகரிக்கும்ல, விவசாயம் சிறப்பாக இருக்கும்ல. ஏங்க இது இது வரைக்கும் நான் தாலிக்கு தங்கத்தை பற்றியோ லேப்டாப்பை பற்றியோ பேசியிருக்கேனா இல்லையா? பேசலை. நான் என்ன சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், சில திட்டங்கள் இலவச திட்டங்களில் நான் பெரிய ஒரு டயலாக் வச்சுருக்கேன், நான் பேசினா 25 நிமிஷம் பேசுவேன், எது சிறப்பு எது கணக்கு மாற்றி சொல்லணும் எது செயல்படுத்த முடியாது. நான் பொது கணக்குள்ள உறுப்பினர், எனக்கு நல்லா தெரியும் எதெல்லாம் சரியாக செய்யலை சரி ஃபெயிலியர் ஆகுதுன்னு, எதெல்லாம் தொடவே கூடாது. நான் வந்து 20 நிமிஷம் அதை பற்றி மாத்திரம் பேசுவேன், அது கவலை இல்லை. நான் அதை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? ஏங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. நான் சொல்கிறேன் ஏங்க, என்ன ஏங்க சப்சிடி கொடுக்கறதுக்கும் எல்லாம் கொடுக்கட்டுங்க. இங்கே பாருங்க, யாராவது பேசணும் அடிப்படையில். போன வருஷம் பட்ஜெட்டு கரெக்டா, போன வருஷம் பட்ஜெட் சொல்றாங்க 1,41,000 கோடி வட்டி இல்லாமல் முதலீடு இல்லாமல் செலவு பண்றோம்ன்றாங்க, கரெக்டா? ஊதியம், ஓய்வூதியம், நான்வெஜ் ONM, கரெக்டா? இல்லை சப்சிடிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விட்டுருங்க, அதை விட்டுட்டு நான் பாக்கி சொன்னேன்னா 75, 85, 90,000 கோடி இதுலயே போகுது, கரெக்டா? பாக்கி தானே ஸ்கீம்ஸ் போகுது. அப்போ நான் சொல்கிறேன், வருவாயை இதில் வருவாயை ஒழுங்காக வச்சுருந்தால் தாராளமாக ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு. நான் சொன்னது முதல் ஏதோ காரணத்துக்காக வருமானம் ஸ்லிப் ஆகிற நேரத்தில் அன்றைக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் செலவை, அன்றைக்கு முதலீடை குறைக்காமல் வைத்திருக்கணும், அன்றைக்கு கடன் வாங்கி திட்டத்தை தீட்டிருக்கக்கூடாது. இதை மூணை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்திருக்காது. எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 90,000 கோடி வந்துடும். வட்டியை சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வந்துடும். 1,20,000 கோடி வந்து இதுக்கே செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாநில வருமானம், சென்ட்ரட்டேந்து வராத வருமானம், உங்கள் சொந்த வருமானம் 1,20,000 கோடிக்கு மேலே போகாது. அப்போ நீங்கள் வாங்குகிற பணம் பூரா உங்கள் சொந்த வருமானம் பூரா
ஓய்வூதியம், ஊதியம், பெயிண்ட் அடிக்கிறது, லைட் பில் கட்டுறது, நான்வெஜ் ஓஎன்எம், வட்டி, கம்ப்ளீட் ஃபினிஷ்ட். இன்னுமே ஒன்று மத்தியிலேருந்து வர பணத்தை வச்சு திட்டத்தை தீட்டணும், இல்லை ஒருவேளை நாளைக்கு நம்ம மாண்பு நிதியமைச்சர் எந்திரிச்சு சொல்வார், தேர்தல் வருஷம்ல சொல்லுவார், டெல்லியில் சொன்ன மாதிரி நான் இது கொடுக்க போகிறேன், அது கொடுக்க போகிறேன், வீடு கட்டி கொடுக்க போகிறேன், ஆற்றுல தண்ணி வரப்போகுது எல்லாம் சொல்லுவார். அப்படின்னா எங்கேருந்து சொல்கிறாரு, கடனை வாங்கி செய்வேன் என்று சொல்கிறார். ஏன்னா கணக்குப்படி சொல்கிறேன், ஒரு ரூபா பாக்கி கிடையாதுன்ற, இருக்கிற வட்டி கட்டுறதுக்கும் இருக்கிற ஓய்வூதியம் ஊதியம் நான்வெஜ் ஓனமுக்கும் வருமானம் முழுமையாக முடித்து விடும். என்னெல்லாம் திட்டம் அறிவிக்கிறாரோ, ஒன்று டெல்லியிலேருந்து பணம் வரணும், இல்லை கடன் வாங்கி பண்ணணும். அப்போ இருக்கிற சூழ்நிலையே அது பண்ண முடியலன்றதுனால தானே வருவாய் பற்றாக்குறை வருது, அதற்கு பிறகுதான் நிதி பற்றாக்குறை வருது. தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த வளர்ச்சி வருமானத்தில் இருந்திருந்தால், இந்த முடிகிற வருடம் 2017-18 போன வருடம் மாநிலத்தோட சொந்த வருமானம் ஸ்டேட்ஸ் ஓன் ரெவன்யூஸ் 143,000 கோடியாக இருந்திருக்க வேண்டிய நம்பர் என்னவா முடிஞ்சது, 104,500, 40,000 crore ஷார்ட்ஃபால், கரெக்டா? ரெண்டாவது கம்பேரிசன் சொல்கிறேன். இதனால் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், இவங்க ஓரளவுக்கு பொறுப்பு இருக்குதான், செலவை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஆனால் வளர்ச்சி இல்லாததுனால் செலவை இன்னும் குறைச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் முதலீடே பண்ணலை, அதனால் உங்களுக்கு வளர்ச்சியே வரல. தலைவர் காலத்தில் முக்கியமான பாயிண்ட்டு, தலைவர் காலத்தில் நோஷனல் ஜிடிபி, நோஷனல் ஜிடிபினா இன்ஃப்ளேஷனும் ரியலும் சேர்ந்து, நார்மலாக ஜிடிபி ரியலில் தான் சொல்லுவாங்க, ஆனால் பட்ஜெட் நம்பர்ஸ் எல்லாம் நோஷனல் இன்றைய பணத்தில் தான் இருக்குன்றதுனால நோஷனல் ஜிடிபி சொல்கிறேன். தலைவர் 5 வருஷத்தில் சராசரி ஒரு வருஷம் 19.6% உயர்ந்தது உற்பத்தி, அம்மையார் ஆட்சியில் 18.52. ஏன் இவ்வளோதான் கம்மினா, தலைவர் ஆட்சியில் இல்லை, ஏன் தலைவர் ஆட்சியில் இதோட சிறப்பாக இருந்திருக்கனால, தலைவர் ஆட்சியில் 2 பிரச்சனை இருந்துச்சு அம்மையாருக்கு இல்லாதது. என்ன இருந்துச்சு, உலக பொருளாதார நெருக்கடி, 6th Pay Commission. இந்த அம்மா டைமில் இப்போ தானுங்க 6th to 11th to 16 எங்கே இருந்துச்சு பே கமிஷன், நான் அம்மையார் ஆட்சி தானே சொல்கிறேன், 5 வருஷம் தானே சொல்கிறேன். இவங்க இவங்க பதில் சொல்லட்டும், ஆனால் இவங்க நம்பர் 18 கிடையாதுங்க, இவங்க நம்பர் 9%, சரி பாதி, அதுக்கு மேல் சொல்லட்டும், அதுக்கு மேல் 7th Pay Commission சொல்லட்டும். அப்போ தலைவர் 6th Pay Commission குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸும் வச்சுக்கிட்டு 19.64%, இவங்க குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் கிடையாது, உண்மை 7th Pay Commission இருக்கு. ஆனால் அதனால் என்ன ஆகுது, பாதிக்கு மேல் வந்துருச்சு, எங்கே 19.6%, எங்கே 9.1%, இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நோஷனல் ஜிடிபி ஹஸ் ஒன்லி க்ரோன் பை 9.1%. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்துங்க, எல்லா கணக்குமே பர்சன்டேஜாக சொல்கிறோம், பர்சன்ட்னா சம்திங் டிவைடட் பை சம்திங். இப்போது நாளைக்கு எந்திரிச்சு நிதியமைச்சர் சொல்ல போகிறாரு, எங்களுக்கு பயங்கரமாக வளர்ச்சி வந்திருக்கு மாநில வருமானத்தில், 15% வளர்ந்துருக்கு, 18% வளர்ந்துருக்கு, ஜிஎஸ்டி ஒரு சிறப்பான திட்டம்னு சொல்ல போகிறார். நான் சொன்ன நம்பர் ஞாபகம் வச்சுங்க, இந்நேரம் என்ன இருந்திருக்க வேண்டியது, 143,000, இருந்தது 105,000, 15,000 ஜாஸ்தி பண்ணுச்சுன்னா இருந்த கேப்புக்கு அந்த 40,000 கோடிக்கு 1/3 தானே அழிச்சிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது லோ பேஸ் எஃபெக்ட்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்ட்ரக்ட் இருக்குது, 140,000 தான், 15,000 வெறும் 10% தான் டினாமினேட்டர், டினாமினேட்டரே முடங்கி கிடக்குதுல்ல, போன வருஷம் அவங்க வருமானமே முடங்கி கிடக்குதுல்ல, அதனால் 100,000 தான் இருக்கும்போது 15,000 கோடி எவ்வளோ ஆயிருது, 15% வளர்ச்சி மாதிரி வந்துடுது. இப்படி போயிட்டுருக்க வேண்டியது, இப்படி போயிடுது, இப்படி போயிட்டு வரணும்னா இந்த வளர்ச்சி என்ன சொல்கிறோம், ஆ பெரிய வளர்ச்சி சதவீதம் கணக்கில், ஏன்னா நம்ம நம்பர் ரொம்ப லோவாக இருக்குங்க, இங்கே இருக்க வேண்டிய நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் கால் லோ பேஸ் எஃபெக்ட். இந்த லோ பேஸ் எஃபெக்ட்னால ரொம்ப பெரிய வளர்ச்சின்னு சொல்ல போகிறாங்க, முற்றிலும் தவறு. முதலீடு இல்லாமல் வட்டி இல்லாமல் செலவு பண்ண வேண்டியது தலைவர் ஆட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கி எல்லாம் சேர்த்து மாநில மத்தியில் வர்றது நம்மள்டேருந்து வர்றது எல்லாம் சேர்ந்து 216,000 கோடி பண்ணியிருக்கணும். இது உங்கள்கிட்ட இருக்க புள்ளி விவரம், அந்த 5 வருஷம் ரேட்டை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணால் 2,16,000 பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, 1,41,000, அப்போ வித்தியாசம் 75,000 கோடி. நீங்கள் சொல்கிறீங்க திட்டங்க, நான் சொல்கிறேன் 75,000 கோடி ஜாஸ்தி வந்திருந்தா நான் எல்லா ஊர்லேயும் குடி தண்ணி குழாயை போய் வீட்டில் வச்சுருப்பேன், எவ்வளோ பணம் அது 75,000 கோடி. தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்களுக்கு 75,000 கோடி வச்சு எல்லாத்துக்கும் சிறப்பாக கழிப்பறைகள், தண்ணி வசதி,
குப்பை அகற்றல், சாக்கடை, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாம் போட்டிருப்பேன். 75,000 கோடி வச்சு என்ன ஆயிருக்கும் நம்ம மாநிலம்? அந்த அளவுக்கு குறை இருக்கு செலவில். அம்மா ஆட்சியில் 1.8%. ஏன்னா தலைவர் என்ன பண்ணார், 1 ரூபா கடன் வாங்கினா 1 ரூபா 5 பைசா முதலீடு செஞ்சார், 5 பைசா உபரி வருவாய் கணக்கில். அம்மையார் என்ன பண்ணாங்க, 1 ரூபா கடன் வாங்கினா 15 பைசா வருவாய் பற்றாக்குறைக்கு செலுத்திட்டு 85 பைசா முதலீடு செஞ்சாங்க. நம்ம ஆட்சி இப்போ என்ன நடக்கிற ஆட்சி என்ன பண்ணுறாங்க, நம்ம திறமையான நிதி மேலாண்மை, 1 ரூபா கடன் வாங்கினா 43 பைசாவை முதலீடு போட்டுட்டு 34 பைசாவை வருவாய் பற்றாக்குறைக்கு செலவு பண்ணிட்டு உண்மை 23 பைசாவை உதைக்காக செலவு பண்ணியிருக்காங்க 2 வருஷத்தில். உதை தனி பிரச்சனை தான், ஆனால் அது இல்லாமல் வெறும் 43 பைசா தானே செலவு பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் போது என்ன சொன்னாங்க, 26,000 சொன்னாங்க. ரிவைஸ் எஸ்டிமேட் போது என்ன சொன்னாங்க, 22,000 சொன்னாங்க. முடியும் போது என்ன சொல்கிறாங்க, 18,000 சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கணும்னு தெரியுமா, 18ல 74,000 கோடி. எங்கெங்க 74,000 கோடி, எங்கே 26, அப்புறம் எங்கே 22, அப்புறம் எங்கே 18. அப்போ இந்த முதலீடை செய்யாததுனால் வளர்ச்சி முடங்கி போச்சு. முதலீடு செய்யலை, 19.6% நாமினல் ஜிடிபி ரேட் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 9.1% ஆயிடுச்சு. யாராவது இது எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், எக்கனாமிக்ஸ் 101, நீங்கள் வேறு பெரிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்க வேணாம், நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில், பக்கத்தில் காலேஜில் போங்க, ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்லேயோ இல்லை ஒரு நியூ காலேஜ்லேயோ இல்லை ஒரு பிரசிடென்சி காலேஜ்லேயோ போய் இந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸை கொடுத்து டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சமமா இல்லை இது வேறுபாடான்னு சொன்னால் டெக்ஸ்ட் புக்கில் என்ன நடக்கும்னு சொல்லுதோ முழுமையாக இங்கே நடக்குது, அதுதான் உண்மை. ரிசர்வ் பேங்க்கில் 2 கருத்து சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க, ரிவ்யூ ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்சஸ் அப்படின்னு போடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் தெளிவாக 2 கருத்து சொல்கிறாங்க. எந்தெந்த மாநிலம் கடனை முதலீட்டுக்கு பயன்படுத்துதோ அதெல்லாம் எதிர்காலம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இது எக்கனாமிக்ஸ் 101 நான் சொல்கிறேன். தலைவர் காலத்தில் 3% கடனை உற்பத்திக்கு, உட்கட்டமைப்பு அந்த மாதிரி முதலீட்டுக்கு பண்ணோம். இவங்க வந்து பாதி கூட பண்ணுறது இல்லை, பாதிக்கு கம்மியாக பண்ணுறாங்க. இது முதல். 2வது கருத்து சொல்லு, எந்த மாநிலம் எல்லாம் அதன் சொந்த வருமானத்தில் கம்மியான பணத்தை வட்டிக்கு செலுத்துதோ அந்த மாநிலம் எல்லாம் எதிர்காலத்தில் சிறப்பாக வளர்ச்சி அடையும். ரெண்டும் நல்ல எதிர்பார்ப்பு அளவுக்கு தானே இருக்குது. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இல்லை நோபல் பரிசு தேவைப்படலை, இது அடிப்படை கருத்து. அப்போ நான் சொல்கிறேன், தலைவர் காலத்தில் ஆட்சி அமைக்கும் போது 1 ரூபாய்க்கு 18 பைசா போயிட்டு இருந்துச்சு வட்டிக்கு. 1 ரூபா வருமானம் வந்தால் 18 பைசா வட்டிக்கு 82 பைசா வேறு திட்டத்துக்கு செலவுக்கு சம்பளத்துக்கு. இந்த பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் எல்லா ஆட்சியிலும் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்ததுனால 5 வருஷத்தில் தலைவர் அதை குறைத்து 2010-11 வருடம் கடைசியாக ஆட்சி முடியும் போது 1 ரூபாயில் வெறும் 16 பைசா தான் வட்டிக்கு போயிட்டுருந்துச்சு. 18 லேருந்து 16 குறைச்சிட்டேன். அப்போ என்ன சொல்லுது ரிசர்வ் வங்கி, அதனால் உங்களுக்கு வளர்ச்சி வரும்னாங்க, அதே மாதிரி வளர்ச்சி வந்தது. அம்மையார் ஆட்சியில் நான் சொல்கிறேன் தெளிவாக பார்த்துங்க ரமேஷ் வித்தியாசம். அம்மையார் ஆட்சின்றது என் கணக்கில் 11லேருந்து 16 வரைக்கும் தான், ஏன்னா 16 டிசம்பரில் அம்மையார் தவறிட்டாங்க. அம்மையார் ஆட்சி என் கணக்கில் அன்றையோடு முடிஞ்சுது. 16லேருந்து நடக்கிறது அம்மையார் ஆட்சி கிடையாது. அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, தேவையில்ல அம்மையார் ஆட்சி கிடையாது, இது ஓபிஎஸ் இபிஎஸ் ஆட்சி இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி. வரலாறு படி முதல்ல ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கார், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கார். அம்மையார் ஆட்சி 16ல் ஆரம்பிச்சு, என்ன நாங்கள் தானே கொடுத்தோம் அவங்கள்ட்ட பொறுப்பை, 16ல் ஆரம்பிச்சு 20 பைசாவில் முடிஞ்சுது. அப்போ அம்மையார் ஆட்சி 16ல் முடியும் போது தேர்தலுக்கு முன்னால் 1 ரூபாய் வருமானத்தில் 20 பைசா வட்டிக்கு போயிட்டு இருந்துச்சு, 80 பைசா அவங்க பாக்கி திட்டத்துக்கும் சம்பளத்துக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைய சூழ்நிலை அதாவது முடிஞ்ச வருடம் 2018 1 ரூபா வருமானத்தில் 25 பைசா வட்டிக்கே போயிடுச்சு. அப்போ 75 பைசா தான் பாக்கி இருக்கு எல்லா செலவுக்கும். ரிசர்வ் பேங்க்ல என்ன சொல்றாங்க, எந்த மாநிலம் எல்லாம் வருமானத்தில் வரி வட்டி சுமையை கம்மியாக வைக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி வரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், யாரெல்லாம் வட்டி சுமையை அதிகரிக்க விடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி முடங்கி போகும். எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறதை ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்டில் சொல்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது.
அவ்வளோதான். இதில் வந்து மாற்று கருத்து, அதாவது நான் ஒரு வார்த்தை அரசியல் பேசலை, ஒரு வார்த்தை இலவசம் பேசலை, ஒரு வார்த்தை திட்டம் பற்றி பேசலை, வெறும் பேசிக் பொருளாதாரம் பேசிக் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் புள்ளி விவரத்தோடு பேசியிருக்கேன். எல்லா ஷீட்டும் கவர்மெண்ட்லேருந்து வந்த டேட்டா. ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்து சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், இயர் ஒன் இவ்வளோ, இயர் ஃபைவ் இவ்வளோன்னா என்ன ரேட்டில் அதிகரித்திருந்தால் 1வது வருஷம் கணக்கு 5க்கு முடிஞ்சிருக்கும். இது வந்து யாரெல்லாம் ஒரு கால்குலேட்டர் வச்சுருக்காங்களோ இல்லை ஒரு குழந்தை எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ண தெரியுமோ அந்த கணக்கை போட முடியும். நானும் போடுவேன், நீங்களும் போடலாம். உறுதியாக நிதியமைச்சரும் நிதி செயலாளரும் போட தெரிஞ்சிருக்க வேண்டியவர்கள். பொறுப்பில்லாமல் எல்லாம் 3% சொல்கிறது ரொம்ப தவறு. எவ்வளோ வித்தியாசங்க, 1 ரூபா கடன் வாங்கி முதலீடு செஞ்சால் நாளைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கேரண்டி, நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது கேரண்டி. என்ன ரேட்டுக்கு வட்டி வாங்குறீங்க, என்ன வட்டிக்கு வாங்குறீங்களோ அதோட நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். வேறு யாருக்காவது வாழ்க்கையில் அது கிடைக்குமா? நம்ம முதலீடு போய் செய்வோம், சில சமயம் வெற்றி வரும், சில சமயம் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு உறுதியாக கேரண்டி, எங்கெல்லாம் முதலீடு செய்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ வாங்க வேண்டியது அரசாங்கத்தோட கடன். அது எவ்வளோ வித்தியாசம், 1 ரூபா வாங்கி வீடு கட்டுறது நாளைக்கு எதிர்காலத்துக்கு வாடகை கட்ட வேணாம் எங்கள் குடும்பத்துக்கு இருக்கும் அப்படின்றதுக்கும், 1 ரூபா வாங்கி பிரியாணி பாட்டில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சொன்னார்னா செயலாளர் எவ்வளோ பொறுப்பற்ற செயல் அது. எப்படி சொல்ல முடியும் எல்லாம் 3%, 1-3% தான் பெரிய வித்தியாசங்க, எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு. எவ்வளோ அதிகரிச்சுன்னு நாளைக்கு வந்து காமிச்சாலும் அதை நம்ம மறந்துடக்கூடாது. 1.5 லட்சம் இருக்க வேண்டியது 1 லட்சம் இருக்கிறதுனால் வளர்ச்சி பெருசாக தெரிகிறது. 15-20,000 கோடி வளர்ந்திருந்தாலும் இன்னும் தலைவர் கலைஞர் திறனோட 30,000 கோடி கம்மியாக தான் இருக்க போகுது. 2வது கருத்து. முக்கியமாக 3வது கருத்து, இந்த வருஷம் சொல்கிற நம்பர் அடுத்த வருஷம் தாங்குமான்றது தெரியாது. ஏன்னா போன வருஷம் சொல்கிறாங்க 1,10,000 கோடின்னு, ஆனால் இந்த வருஷம் சொல்கிறாங்க வெறும் 1,05,000 கோடி தான் வருமானம். இதெல்லாம் ஒட்டிட்டு நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி சிஸ்டத்தையும் டேட்டாவையும் நாம் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யவில்லை. ஏன் ஆய்வு செய்யவில்லை என்றால், இன்னும் மத்திய அரசாங்கமே முழு சிஸ்டத்தை அமல்படுத்தி ஐஜிஎஸ்டியிலேருந்து மாநிலங்களுக்கு போக வேண்டிய பங்கையும் கொடுக்கவில்லை போன வருஷம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடியை அவங்க கணக்கிலேயே காமிச்சிட்டாங்க 2019-20 பட்ஜெட்டில். அதனால் இவ்வளோ ஒரு குழப்பத்தில் ஒரு திட்டமிடாமல் ஒரு எல்லாத்தையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமல்படுத்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி மாடலில் இன்னும் கிளியர் டேட்டா யார்கிட்டையும் இல்லை. இன்னும் சும்மா இன்றைக்கி நாளைக்கு ஒரு கணக்கு, நாளானைக்கு ஒரு கணக்கு, நேற்று ஒரு கணக்குன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இன்னும் ஃபுல் டேட்டா வரல. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் கழித்து கேளுங்க ஜிஎஸ்டியால் என்ன நன்மையோ பாதிப்போ அப்படின்னு, அப்போ தான் நம்மளுக்கு டேட்டா வச்சு பேச வேண்டும். அது வரைக்கும் சும்மா எல்லாம் அபிப்பிராயம்தான். கணக்கை வச்சு பேசணும்னா சிஸ்டம் ஸ்டெடியாகி இந்த சென்டர் டு ஸ்டேட்டு ஐஜிஎஸ்டி இதெல்லாம் தெளிவுபடுத்தி முழு பணத்தை சரியான இடத்தில் போய் சேர்த்து நம்ம பணத்தை அவங்க பட்ஜெட்டில் சேர்க்காமல் இருக்கிற சூழ்நிலையில் நான் உண்மை சொல்வேன். ஏன்னா இதே சொல்கிறீங்க, மாண்பு நிதியமைச்சர் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு 6,000 கோடி ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வராமல் இருக்குன்னு சொல்லியிருக்காருல. அப்போ எங்க வராமல் இருக்கிற பணம் 2ல் 1 அக்கௌண்டிங் பண்ணும். நார்மலாக யாரெல்லாம் அக்கௌண்டிங் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பேசிக் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்டிங். கேஷ் அக்கௌண்டிங்னா என்றைக்கு பணம் என் கையில் வந்து சேருதோ அன்னைக்கு தான் நான் கணக்கு காமிக்கணும். என்றைக்கு பணம் என் கையிலேருந்து வெளியே போகுதோ அன்றைக்கி தான் நான் கணக்கு காமிக்கணும். எதிர்பார்ப்பு இல்லை கான்ட்ராக்டு இல்லை உயில் இல்லை எல்லாம் சட்டப்படி என் பணமாக இருந்தாலும் என் வங்கியில் வந்து இல்லை என் கையில் வந்து சேர்ற வரைக்கும் கணக்கு காமிக்கக்கூடாது. அது வந்து கேஷ் அக்கௌண்டிங். அது ரொம்ப ஒரு சின்ன தொழில் சிறு குறு நபர்கள் தான் இந்த கேஷ் அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. சாதாரண ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் லிஸ்ட்டில் பண்ணுற கம்பெனிலேருந்து உலகத்தில் பெரிய கார்பரேஷன்ஸ் வரைக்கும் அக்ரூவல் அக்கௌண்டிங் என்று பண்ணுவாங்க. அக்ரூவல் அக்கௌண்டிங்னா என்னைக்கு உனக்கு தெரிய வருதோ இது உனக்கு ஒரு வெளி கொடுக்க வேண்டிய கடன் இல்லை ஒரு சுமை இல்லை என்னைக்கு உனக்கு தெரியுதோ இது வித்துட்டேன் அவன் 60 நாள் கழித்து பேமெண்ட் பண்ணுவாங்க தவிர கான்ட்ராக்ட் படி கட்டியே ஆகணும்னு தெரியுதோ அதை வருவாயாக காமிக்கிறது. அதனால் அக்ரூவல் அக்கௌண்டிங் தான் குளோபல் ஸ்டாண்டர்ட். எல்லா பெரிய கம்பெனிகளும் சிறு குறு யாரெல்லாம் மார்க்கெட் லிஸ்டிங் பண்ணுமோ எல்லாமே அக்ரூவல் அக்கௌண்டிங் தான் ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்தியாவில் மாத்திரம் பல முறை பேசி பேசி திட்டம் போடலான்னு பேசியிருக்காங்களே தவிர முழுமையாக நடக்கிறது கேஷ் அக்கௌண்டிங். கேஷ் அக்கௌண்டிங்னா என்றைக்கும் பணம் உங்கள் வங்கியில் இருக்கோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வருமானம், என்றைக்கு பணம் உங்கள் வங்கியை விட்டு வெளியே போகுதோ அன்னைக்கு தான் வெளியே போகுதுன்ற கேஷ் அக்கௌண்டிங் கணக்கு. இந்த கேஷ் அக்கௌண்டிங் கணக்குனால் எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு நீங்கள் கனவு கூட காண முடியாது. போன வருஷத்தோட சிஏஜி ரிப்போர்ட், சிஏஜி நம்ம ஆடிட் ரிப்போர்ட், தணிக்கை குழு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பல துறைகளில்
ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு செலவு கூட ஆகலை ஒரு திட்டத்துக்கு. மார்ச் 31ஆம் தேதி முழு செலவு ஆயிடுச்சு. ஏன்னா வருஷத்துக்கு பூரா கொடுத்த நம்பரை 364 நாளைக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணல, 365வது நாளில் 100% செலவாயிடுச்சு. எப்படிங்க பண்ண முடியும்? எப்படிங்க பண்ண முடியும்? என்ன பண்றாங்க, கஜானாலேருந்து எடுத்து தனி அக்கௌண்ட்ல போட்டுறாங்க, ப்ராஜெக்ட் டிரெக்டர் கலெக்டர் இதாதுன்னு. அவங்க அப்போ கஜானாக்கு தெரியாததுனால அது செலவாயிடுச்சுன்னு அர்த்தம், கரெக்டா? அவ்வளவுதான். அப்போ அரசாங்கத்தில் நிதி கஜானா சென்ட்ரல் அக்கௌண்ட்ல கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்தா இன்னும் இருக்கு, அதுக்கு வெளியே போயிடுச்சுன்னா போயிடுச்சு. அப்போ 360 நாளைக்கு செலவு பண்ணாம கடைசி நாளில் போய் ப்ராஜெக்ட் அக்கௌண்ட்லேயோ ரூரல் டிபார்ட்மெண்ட் டிஆர்டி அக்கௌண்ட்லேயோ எங்கேயோ ஒன்று போட்டுட்டு செலவுன்னு காமிச்சிட்டாங்க. வரி இல்லாத பட்ஜெட்னா ஏங்க பின்ன எதுக்கு அரசாங்கம் நடக்குது? அடிப்படையா கேள்வி கேக்குறேன், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன்? வரி எதற்காக நம்ம எடுக்கிறோம்? அரசாங்கத்தோட பொறுப்பு யாருக்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ அவங்களிடம் வரியாக வாங்கி, யாருக்கிட்ட இல்லையோ அவங்களுக்கும் பொது பணிகள் தண்ணி ரோடு சுகாதாரம் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது. வரி இல்லாம பின்ன எங்கெங்க அரசாங்கம் நடக்கும்? அப்போ புது வரி இல்லை புது வரி இல்லைன்றது திறமை கிடையாது. திறமை செலுத்தக்கூடிய நபர்களிடம் பணத்தை வாங்கி தேவையானவர்களுக்கு திட்டமும் சலுகையும் இல்லை ஒரு இதுனா சொல்றது டிரெக்ட் பெனிஃபிட்டா பேமெண்ட்டும் பண்றது தான் அரசாங்கத்தோட கடமை. அதை திறமையாக பண்ணால்தான் வளர்ச்சி வரும். வரி சில சமயம் நான் சொல்லுவேன், வரியை ஏற்றாமல் இருந்தால் அப்போனா திட்டம் பண்ண முடியாது. எங்கே அந்த பணம் கடவுள்கிட்டேருந்தான் உழுகுது, மக்கள்கிட்டேருந்தானே வருது பணம் அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக் என்ன சொல்கிறது, ஒரு 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 இங்கிலீஷில் சொல்லுவோம் ட்ரிவியல், ஒரு அப்போ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி வரி இல்லாமல் நாங்கள் 3% ஏதாவது ஒன்று சும்மா ஒரு ஒரு துபாய்க்கர் பேசுகிற மாதிரி பேசுகிறது அறிவு இருக்கவங்களுக்கு சரி வராது. அறிவு இருக்கவங்க ஆழ்ந்து யோசித்து கடமை என்ன, எதற்காக நம்ம அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறோம், எதற்காக வரி சேர்க்கிறோம், ஏன்னால் திட்டம் பண்ணுறதுக்கு வரி இல்லைன்னா எப்படி திட்டம் பண்ண முடியும், வருமானமே இல்லாமல் போயிருமா அரசாங்கத்துக்கு? அது இல்லாமல் வேறு வேறு வகையில் வரி வருது இல்லை. இப்போ மணலுக்கு பணம் வந்திருக்கணும் வரல, கிரானைட்டுக்கு பணம் வந்திருக்கணும் வரல. நான் ரிப்போர்ட்டில் இது வந்து தணிக்கை ரிப்போர்ட்டில் இருக்குது, அதனால் இது பப்ளிக் இன்ஃபர்மேஷன். ஒரு மைனிங்கில் சொல்கிறாங்க, ஒரு இடத்தில் 20 வருடத்தில் 1000 டன் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அரசாங்கம், அதற்கு ஏற்ப பணம் வாங்கியிருக்காங்க, கரெக்டா? 1 வருடத்துக்கு பிறகு தணிக்கை குழு போய் பார்க்குது, அந்த இடத்தில் அந்த நபர் 9000 டன் எடுத்திருக்கிறார் ஒரே வருடத்தில். 20 வருஷத்தில் எடுக்க வேண்டியது 1000, 1 வருடத்தில் எடுத்திருக்கிறார் 9000. தணிக்கை குழு ரிப்போர்ட்ல இருக்குது, என்ன நான் ஒன்றும் இப்போ ஸ்பெஷலாக சொல்ல. அப்போ அதில் வருமானம் இழந்துட்டோம்ல மாநிலம், கரெக்டா? இந்த மாதிரி நிறையா வகையில் வருமானத்தை இழக்கிறோம். வருமானம் தீட்டுறது அரசாங்கத்தின் தன்மை கடமை திறமை. ஏன்னா வருமானம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. வரி இல்லை வரி இல்லைன்னு சொன்னால் இப்போ எதுங்க அரசாங்கம் நடத்துறீங்க, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலாமா? ரொம்ப தவறு. யோசிச்சு சொல்லணும், எந்த வரி நல்ல வரி, எந்த வரி வருமானத்தை அதிகரிக்கும் தவறான மக்களை பாதிக்காது. இதே நான் உதாரணம் சொன்ன ரமேஷ் ஞாபகம் இருக்கா, டைரக்ட் டாக்ஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? டைரக்ட் டாக்ஸ்னா வருமான வரி, வருமான வரின்னா உங்களுக்கு ப்ரோக்ரெசிவாக டேக்ஸ் வரும். 2,00,000 அடியில்ன்னா டேக்ஸே கிடையாது. 2,00,000 மேலே போனால் 10%, அதுக்கு மேலே 20%, அதுக்கு மேலே 30%. அதனால் யார்கிட்ட நிறையா பணம் இருக்கோ அவங்ககிட்டருந்து நிறையா பணம் வாங்கணும். உலகம் பூரா டைரக்ட் டாக்ஸஸ் இன்கம் டேக்ஸஸ் ப்ரோக்ரெசிவாக இருக்கும். இன்னொரு முறை மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னால் யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியாது, ஆனால் பொருள் மேல் தீட்டப்பட்ட ஒரு வரி. பெட்ரோல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, பெட்ரோல் டீசல். பெட்ரோல் டீசலில் கிட்டத்தட்ட 40 ரூபா கிட்ட வரி போகுது ஒரு லிட்டருக்கு. அது இன்டைரக்ட் டேக்ஸ், ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட தெரியாது யார் அந்த வரியை செலுத்தினான்னு எனக்கு தெரியாது, விற்கப்பட்டது அதனால் பணம் எனக்கு வந்தது. இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிக்ரெசிவ், ரிக்ரெசிவ்னா ஆப்போசிட் ஆஃப் ப்ரோக்ரெசிவ். இது நல்லா நீங்கள்
திருப்பி வேற எந்த கருத்தும் இதுல இருந்து எடுத்துக்கலன்னா நீங்க இதை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ், விஏடி, எக்ஸைஸ் இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கோ, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கோ, யாருன்னு தெரியாது, யாரெல்லாம் வாங்குறாங்களோ கட்டுறாங்கன்னு இருக்கோ, அது வந்து சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய வரி. ஏன்னா பை டெஃபினேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ் இஸ் ரிக்ரெசிவ். ரிக்ரெசிவ்னா ஜாஸ்தி பணம் வச்சுட்ருக்காங்க கம்மி வரி கட்டுவாங்க, கம்மி பணம் வச்சுருக்காங்க ஜாஸ்தி வரி கட்டுவாங்க. எப்படி நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம், சப்போஸிங் அவர் ரமேஷுக்கு வந்து 1,00,000 ரூபா மாதத்துக்கு சம்பளம், 1,00,000 ரூபானா 12 மாதத்தில் 12,00,000 ரூபா செலவு சம்பாதிக்கிறார். அவர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா டீசல் வாங்குறாருன்னு வச்சுங்க. அப்போ 3,000 ரூபா பெட்ரோலோ டீசலோ வாங்குறாருன்னா 3,000 ரூபா வந்து 36,000 ரூபா, 36,000 ரூபாவில் பாதி வரின்னு போயிருந்தது. அவர் எவ்வளோ கட்டியிருக்காரு, 18,000 ரூபா, 18,000 ரூபா வரி கட்டியிருக்காரு 12,00,000 ரூபாவில். அப்போ 1.5% அவர் வரி கட்டியிருக்காரு பெட்ரோல் டீசலுக்கு. நான் வந்து பணக்காரன், நான் வந்து 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் வந்து 2-3 கார் வச்சுருக்கேன். அதனால் அவர் சாதாரணமாக 3,000 ரூபா சம்பாதிக்கிறவர், நான் மாதத்தில் 15,000 ரூபா சம்பாதிக்கிறேன், கரெக்டாக 15,000 ரூபா சம்பாதிச்சேன்னா ஒரு வருஷத்தில் 180,000 ரூபா நான் செலவழிச்சிருக்கேன். இதில் அப்போ 90,000 ரூபா நான் கட்டியிருக்கேன் எக்ஸைஸ்லேயும் விஏடிலையும் பெட்ரோல் டீசலுக்கு. ஆனால் 90,000 ரூபா எனக்கு எவ்வளோங்க என் வருமானத்தில், 0.9%. அவர் கூட சம்பாதிச்சிருக்கீங்களா, அப்போ 0.9%. அப்போ பெட்ரோல் டீசலோட சுமை என் மேல் 0.9% டேக்ஸு, அவர் மேல் 1.5% டேக்ஸ், கரெக்டா? ஸோ பை டெஃபினேஷன் ஆல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ரிக்ரெசிவ். இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க OECD பொருளாதார வளர்ச்சி நாடுகளில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு மாநிலமோ ஒரு நாடோ 60% டைரக்ட் டேக்ஸில் எடுக்கணும். யார்கிட்டேருந்து எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டக்கூடியவர்கள்ட்டேருந்து எடுக்கணும், வெறும் 40% தான் யாருன்னு தெரியாமல் எடுக்கணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருன்னு தெரியாத எடுக்கும்போது உங்களுக்கு வேணுமோ வேணாமோ தவறான நபர்கள் தான் அதிக ரேட் கட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பணக்காரன் வந்து முழு பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க, பணக்காரன் வந்து சேமிப்பு பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, தொழில் பண்ணுவாங்க, பேங்க்கில் போடுவாங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள் முழு சம்பளத்தை செலவு பண்ணுவாங்க, அதையும் இந்த மாதிரி டேக்ஸ் வர்ற பொருள்களில், ஜிஎஸ்டி வர்ற பொருள்களில் இல்லை. அப்போ 60-40 ஸ்பிளிட் இருக்க வேண்டியது. மன்மோகன் சிங் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 52% டைரக்ட் டேக்ஸாகவும் 48% இன்டைரக்ட் டேக்ஸாகவும் வாங்கிட்டு இருந்தோம். 60-40 இல்லையே தவிர டைரக்ட் டேக்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு, இன்டைரக்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே பெட்ரோல் டீசலில் போய் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டாஸ்மேக்கில் போய் ஒருத்தன் அடிக்ட் ஆகிற மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் டேக்ஸில் போய் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இந்த கடைசி 5 வருடத்தில் 16,00,000 கோடி ரூபா அதிகம் எடுத்திருக்கிறாங்க வரி பெட்ரோல் டீசலில். இன்டைரக்ட் டேக்ஸ் தான் 55% போகுது மத்திய அரசுக்கு வரி, 45% தான் டைரக்ட் டேக்ஸ் போகுது. அப்போ பணக்காரங்களுக்கு நல்ல அரசாங்கம் இது, சாமானிய மக்களுக்கு மோசமான அரசாங்கம் இது டெல்லியில் நடக்குது. தெளிவாக புள்ளி விவரத்தை வச்சு சொல்கிறேன் நான், இது வந்து என்ன சொல்கிறது, அரசியலே பேசல. இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, நான் அரசியலே பேசலைங்க, வெறும் கணக்கு தான் பேசுகிறேன். என்ன சொல்றேன், ஒரே ஒரு கணக்கு சொல்றேன் சார், நீங்க தயவுசெய்து எனக்கு வாயில வார்த்தையெல்லாம் வைக்காதீங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 50% of the total price of petrol and diesel is coming from excise and VAT. கரெக்டா? ஜிஎஸ்டிக்கு மாற்றணும்னு சொல்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஜிஎஸ்டிக்கு மாற்றினா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 5 லெவலு 8 லெவலு இதெல்லாம் வைக்கக்கூடாது, குழப்புது, மிஞ்சி போனால் இங்கே பா சிதம்பரம் என்ன சொன்னார், நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது நம்ம சொன்னோம் ஒரே ஃப்ளாட் ரேட் 15,
ஒரு பிளஸ் ஸ்லாப் ஒரு மைனஸ் ஸ்லாப், ஃபிஃப்டீன்லேருந்து பிளஸ் த்ரீ எயிட்டீன் ஒரு ஸ்லாப், ஃபிஃப்டீன்லேருந்து மைனஸ் த்ரீ டுவெல் ஒரு ஸ்லாப், இல்லை எக்ஸம்ஷன். இதுதான் மொத்தமே ஜிஎஸ்டி சிஸ்டம் சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க இல்லை த்ரீ ஃபைவ் செவன் டுவெண்ட்டி என்ன மூலம் சொன்னாங்க. சரி, அமல்படுத்த முடியல, செயல்படுத்த முடியல, விட்டுருங்க. நான் சொல்கிறேன், இந்த அடிப்படை தி பெனிஃபிட் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் இன் ஹேவிங் ஒன்லி ஒன் ரேட். முழுமையான ஜிஎஸ்டியோட பயன் நம்மளுக்கு பெறணும் என்றால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரே ரேட்டுக்கு போனால் தான், இப்போ சிங்கப்பூரில் போனால் ஒரே ரேட் தான், 7% தான் எல்லா ஜிஎஸ்டியும். அப்போது அந்த ரேட்டுக்கு போயிட்டு பாக்கியெல்லாம் ஒதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துடணும், பாலுக்கோ சாப்பாட்டுக்கோ எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க, பாக்கியெல்லாம் 7%. அப்போ ஒரு ரேட்டுக்கு போகும்போது பை டேக்கிங் பெட்ரோல் அண்ட் டீசல் இன் டு ஜிஎஸ்டி, ரமேஷ், த லாஸ் யூ கெட் இஸ் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியே போயிடுச்சு, கரெக்டாக. இப்போ இருக்கிற ரேட் வந்து 35%, ஜிஎஸ்டிக்கு போயிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் 18% வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இன்னுமே உங்களுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும், எப்போல்லாம் ஜிஎஸ்டி அதிகரிக்குதோ அப்போல்லாம் பெட்ரோல். ஆனால் 17% வருமானத்தை இழந்திருக்குமே மாநில அரசும் மத்திய அரசும். எங்கேருந்து வரும் இந்த பணம்? ஏற்கனவே பற்றாக்குறையில் இருக்காங்க, எங்கேருந்து வரும் இந்த பணம்? அதுதான் கேட்குறேன். இங்கே என்ன சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிக்கு கொண்டு போயிட்டு பெட்ரோல் டீசலுக்கு மொத்தம் ஒரு தனி ரேட் வைக்கிறோம், கரெக்டாக. அப்போ அதுக்கே மாற்றுறீங்க, மாற்றாமல் இங்கேயே வச்சுக்கோங்க, கரெக்டாக. இல்லை இல்லை, ஜிஎஸ்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனையே இல்லை சார். சார், அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் இந்த தொழிலில் நிறைய நாள் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியறது ரொம்ப நல்லது. ஜிஎஸ்டியில் சில நன்மைகள் வருது, தெளிவாகுது, இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் ஆகுது, இதெல்லாம் ஆகுது. ஆனால் நானும் என் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி, இப்போ காங்கிரஸ் இந்த டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் செல்லுக்கு தலைவராக இருக்கார் டெல்லியில், ராகுல் காந்தி அவர்களுக்கு, நானும் அவரும் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எழுதினோம் மின்ட் நியூஸ் பேப்பரில். இந்த உதாரணம் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய உதாரணம். அப்போ சொன்னோம், இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுனால் பல நன்மைகள் வரலாமே தவிர ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கு, ஒரு ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து என்னவென்றால், மாநிலங்களின் வரி செலுத்தும் சுமத்தும் உரிமையை இழந்து விடுகிறார்கள் மாநிலம்.